நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது வழக்கம்போல் ஒரு ஆன்ம சாதகன் வந்து ரொம்ப தீவிரமான ஞான தேடுதலில் இருக்கிறான். அதுக்காக தன்னோட மனசுக்கு ரொம்ப அதிகமாக பயிற்சி முயற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் தேடிய விடுதலை மட்டும் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்பவும் தளர்ந்து போய் ஒரு ஜென் குருவை பார்த்து தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறான். குரு வந்து அவன் உணவை பார்த்துக்கிட்டு, மனங்கிறது ஒரு எதிர் விளைவு தான்ப்பா, அதுக்கு நீ எந்த பயிற்சி முயற்சியும் கொடுக்காத, அதை நீ அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குருவோட பதில் வந்து ஆன்ம சாதகனுக்கு திருப்தி இல்லை. திரும்பவும் குருக்கிட்ட வந்து, இப்போ மனசில் ஏற்படுற எதிர் விளைவை யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்து நம்ம விடுதலை பெற முடியாதுங்களா ஐயா அப்படின்னு அவன் கேட்குறான். குரு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு, இப்போ மனசுக்கு ரொம்ப பிடிச்சது இது பிடிக்காது இது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, இப்போ அமைதியே உருவான புத்தரோட முகம் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதே சமயத்தில் சாக்கடையில் இருக்கிற பன்னியை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அமைதி தலைவர் புத்தரோட உருவப்படத்தை அந்த பையன்ட்ட காமிச்சு, இப்போ உங்கள் மனசில் என்ன மாதிரி உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்குறாரு. என் மனசில் வந்து அமைதியும் ஆனந்தம் உண்டாகுது ஐயா அப்படிங்கிறாரு. அப்புறம் குரு வந்து பக்கத்தில் ஒரு சாக்கடையில் இருக்கிற பன்னியோட உருவப்படத்தை காமிச்சு, இப்போ உன் மனசில் என்ன மாதிரி உணவு ஏற்படுது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அருவறுக்கத்தக்க மாதிரி, சகிச்சிக்கவே முடியாத ஒரு மாதிரி உணர்வு தோணுதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு குரு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பூக்களையும் கொஞ்சம் கற்களையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். குளத்தில் வந்து நீர் சலனம் இல்லாமல் அப்படியே இருக்குது. கையில் கொண்டு போன பூக்களை வந்து சலனம் இல்லாத குளத்தில் ஒன்றுனா அப்படியே போகிறாரு. அப்படியே சிறு சிறு அலை அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆன்ம சாதகனை பார்த்து ஞானி கேட்குறாரு, இப்போ குளத்தில் தோன்ற அலையை நீக்கிறதுக்கு நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தானாகவே மறைஞ்சு போயிடுங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்புறம் அடுத்தாப்பில் இதேமாரி கையில் இருக்கிற கல் ஒன்றுன்னா போகிறாரு. கற்களை போட்டதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய அலையாக அது தோண்டிகிட்ருக்கு. இப்போ குளத்தில் தோணுன இந்த பெரிய அலையை நீக்கிறதுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாரு. இதுக்கு அந்த ஆன்ம சாதம் வந்து, இதுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேங்கய்யா, அதை நீக்கிறதுக்கு எது செஞ்சாலும் திருப்பி அலை தான் தோணுமே தவிர அந்த அலை மறையாதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ குரு அவங்ககிட்ட, இப்போ புரியுதா, குளத்தை பொறுத்த வரைக்கும் பூவும் ஒன்று கல்லும் ஒன்று தான், நீ எதை போட்டாலும் எதிர் விளைவாக அலை தோன்றது தான் செய்யும். எப்படி குளத்தில் தோன்றால வந்து ஒரு எதிர் விளைவோ, அது மாதிரி தான் உன் மனசில் தோன்ற உணர்வு எல்லாமே ஒரு எதிர் விளைவு தான். எதிர் விளைவு நீ சரி செய்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக மறைஞ்சு போயிடும். புத்தரோட அமைதியான முகத்தை பார்த்தோன்னா உனக்கு ஏற்பட்ட அமைதியும் ஆனந்தமும் கூட உன் மனங்கிற குளத்தில் ஏற்பட்ட ஒரு அலை தான் இது. அதேமாரி பன்னியை பார்த்த உடனே ஏற்பட்ட அருவறுப்பும் சகிக்க முடியாத உணர்வும் கூட உன் மனசுங்கிற குளத்தில் ஏற்பட்ட ஒரு அலை தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவன் கேட்குறான், அப்படின்னா நம்ம மனசில் ஏற்படுற உணர்வில் நல்லது கெட்டது அப்படின்னு எந்த பாகுபாடுமேலே கிடையாதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி நல்லா பதில் சொல்கிறார், மனசை பொறுத்த வரைக்கும் எல்லா உணர்வும் அலைகள் தான் அது. எதிர் விளைவாக தோணி அது அப்படியே மறையிறது தான். அதுல ஏன்னோ உயர்ந்தது தாழ்ந்தது பாகுபாடு எப்பவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போனா இந்த மனசில் ஏற்படுற உணர்வு வந்து நம்மளோட செயல்பாட்டெல்லாம் பாதித்துறாதுங்களா ஐயா அப்படின்னு அவன் கேட்குறான். உன் மனசில் வெளிப்படுற எல்லா உணர்வும் குளத்தில் தோன்ற அந்த அலைய மாதிரி தான், அது ரொம்ப ரொம்ப இயற்கையானது. செயலுங்கிறது உன் அறிவை வச்சுக்கிட்டு நீயா புறத்தில் செய்கிறது. புறத்தோட அறிவோட செய்கிற உன்னோட வேலை வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அகத்தில் செய்கிற எல்லா வேலையுமே நீ அலைய நீக்க செய்கிறதுக்கு செய்கிற ஒரு அர்த்தமற்ற வேலை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குரு முடிச்சுக்கிறார். ஆன்ம சாதகன் வந்து தன்னோட மனசுக்கு கொடுக்கப்படுற பயிற்சி முயற்சி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணங்கிறது இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். இத்தனை காலம் அவன் மனசில் தேங்கியிருந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற உணர்ச்சி பாகுபாடு எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. மன போராட்டத்திலேருந்து அவனும் விடுதலை பெற்றுட்டு குரு காலில் விழுந்து வணங்கி அவனும் வீட்டுக்கு போயிடுறான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள